படிப்பு அதுக்கு மேல எல்லா வகையிலும் மகாபுத்தாலி. என்ன மாமா ஏகமா புகழறீங்க? சில ஆளுங்க காசை கொடுத்து புகழ விலைக்கு வாங்குறாங்க, நீங்க என்னம்மா? மாமா இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேக்குறியா? நாங்க வந்து நீ சும்மா இருக்கு, இவகிட்ட என்ன பேசறது? பப்பா வரட்டும், அவர்கிட்ட என்ன பேசிக்கலாம். உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மாவுக்கு வந்து சும்மா இரு, சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு, அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? உட்கார். என்னங்க விஷயம்? விஷயமா? ஏன் விஷயத்த கேக்குறாரு? எங்களுக்கு பஞ்சபூத சாட்சி 5 வேலி நஞ்ச, மஞ்சக்காணி 4 வேலி புஞ்ச, 3 லட்சம் ரொக்கம், 2 பங்களா. அதை தவிர ஒரே ஒரு மகன் 25 வயசுல இருக்கான். உங்க மகளை எங்க மகனுக்கே தான் கட்டி கொடுக்கணும். நிஜம்தாம்மா, ஆனா நான் ஒரு வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டிருக்கேன். வாக்குறுதியா? என் மனைவிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்தா, அவன் மேல அவளுக்கு உயிர். சின்ன வயசுல பாட்ட திருவிழா பார்த்து போனவங்க திரும்பவே இல்லை. அந்த ஏக்கத்திலேயே என் சம்சாரம் படுத்த படுத்தி ஆயிடுச்சு. அது இல்லைங்க, கடைசியா தன் தம்பியை தேடி மாலதி அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரன் அந்த பையன் தான். எப்பாடுபட்டாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த 4 பங்களா சொத்து சுதந்திரம் நிலபுலம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சாதான் என் மனசுல இருக்கிற துயரம் நீங்கும். இந்த 15 வருஷமா அவனை தேடாத இடம் பாக்கி. 15 வருஷமா கிடைக்காதானா? இனிமே கிடைக்க போறான். ஏமா கிடைக்க மாட்டான். 20 வருஷத்துக்கு முந்தி எழுதி போட்ட போஸ்ட் கார்டு நேத்து கிடைச்சதுன்னு பேப்பர்ல வாயிச்சேன். மக்கி போன கடுதாஜே கிடைக்கும் போது மனுஷன் தானே கிடைக்க மாட்டான்? ஆமாமா கிடைப்பான். தனிய விட்டுதுன்னு தலையை முடிக்கிட்டு நல்ல காரத்தை செய்வீங்களா? ஏமா இப்படி நறுக்கு நறுக்குன்னு பேசுறேன். தயவு செய்து வேற இடம் பாத்துக்கோங்க. பையன் செத்தடா, இந்நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். என்ன கண்டிப்பா இதெல்லாம்? அம்மா என்னம்மா இது, உங்க பாட்டுக்கு மட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு போறீங்க? எனக்கா மரியாதை தெரியல? இத்தனை வயசாயி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காத இருக்கிறானே அவனுக்கு தான் மரியாதை தெரியல. யாருக்கு தான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் நான் பாத்துறேன். எது சத்தமா குந்திக்கிட்டேன். மானம் ரோஷம் இருந்தா இந்த மாதிரி பேச்சு வாங்குறான்? இல்ல நீ தான் கேட்டுக்கு பேசியா? கண்ணி தோணாத அது வீட்டுல யாரடி வெச்சதே தப்பு. ஏமா இப்படி சத்த போடுறீங்க? வாங்கய்யா வாங்கம்மா. என் நிலைமைய பார்த்தியா கண்ணியப்பா? ஊரா திருக்கிறாப்புல ஆயிடுச்சு. என்ன செய்யறதுங்க? உனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு பாருங்க, பாக்குறவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. உயில் விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய கண்ணியப்பா? நான் தேடாத இடம் பாய்க்கு உண்டா? வாஸ்தவம் தானுங்க,
ini ujilah pasti kawal perutnya, orang ubi hokam ilingu. Pandam mas sura puli, yang pernah mulai kerja itu nama yang pernah kerja pun. Orang cina utara kurang lagi. Unga macamnya indah bola ketuli yang gerundaran ceri, yang ujira kurang tawat teri kandu putu pun ada. Ini me anda kawal yang naik kandu, naik ini seperapan. Kajian yang terpercaya kanan kono, ayat tulang itu perimun le, beraya ram rada yanu, hidal tol le, ur kasa galam macam urukon. Oh, kumpat ceri. Apa na warteng la, iri kene pa, panang urukan. Yang itu iri, iri pun untuk kurun. Bodoh ma? Yenna itu, abis. Bodoh ma? Yenna le nampu be mudi tinggal. Kalau seperti pakar, macam mana nak kerja cipta na, aduh, ini kurang betul. Ini dah berada ke tempat yang ni pak. Payung kahana mau koi pagi nanti berusaha mahad. Analu awak ni, ya pergi awak tu kan dia pergi cipta bandar. Apa nak baca? Sir. Chandra. Kenapa pati? Apa tu lelaki kah pati? Indah pagi nanti berusaha mahad nak baca Chandra. Unna manusia nak. Hatleyim, mehleyim, mard bola padu. Ini baru boleh ke ini orang bela sakti. Kenapa? Ini doh ini lebeli dia awak ni ni anak si anu. Aduh, ini anak ni mudi ajar. Pati, ini terus na lebeli utara mata. Kawalan pada ini pati. Kenapa? Boleh bela padu kita macam pada apa? Dahiri sali awak ni lepas. Anak niyo, pengkala patah lebek kepada. Anda korang tanda, orang mana kuara berada kami terus lulus. Inda, yang lama, ni korul orang, kuhul orang, mail kuara. Yang per, nama barat tak pula, apadian, apa ni mana tu solan? Yang kena tu pelikkan sendra. Yang nak kama cie, ini baru rumah bangki, jadinya nala cie. Ibu ane itu nala agda. Bos cikaring ema, chandra ni tu bela kerja cerita. Di kerumah orang kada nak cerita kurtoran. Kalau yang ini sah pada terjun deh, siri pun kurangkan deh, apa lagi deh? Ibu, modal masa samada wangi ni orang ni, umur kerana tidur. Ama, tidur deh. Umur orang ni patah tahu orang tu muncul kerana, cerca par cerca. Naa nalar naik kerana orang ini siri, mau mandi cie, naa ini mereka kan baca mati. Orang macam korup tu, orang kerana ni cie mas siri pun kurang. Jadi, ada yang patah deh. Chandra. Tawala pernah dengan parti. Ini memang nama nama sihir betul. Solvi orang ini buat ikut terumbu juga mati. Good morning, sir. Good morning. What do you want, please? Please, madam, I... Yes. Oh, you are Mr. Chandran. First class in BS, president of first rank. Gold medal in English. Athletic champion. Oh, my God. Congratulations, Mr. Chandran. Vanakkam. Om Namah Srin, manager unggal kah kati dulu. Please go. Thanks. Hello, manager sir. Ida unggal room Mr. Chandran. The state matlan urgente, nike port answerno. Yes sir. Paya? Ha? Down chicken. Paya. Kau itu kau betul. Kau betul. Good morning, sir. Good morning. I am Miss Mogini. Unga typist. Enna sa type panma? Na unga apparama kupre. Yes, sir. Good morning. Good morning. Namaste, sir.
நான் தான் உங்க செக்ஷன் கால்குலேட்டர் காமினி, பிஏ ஆனர்ஸ் அக்கௌண்டன்ட் காமினி. நான் தான் சார். என் பேரு மார்லி சார். நான் தான் சார் பத்மினி. ராகினி மை நேம் சார். நாங்க எல்லாரும் உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார். தேங்க்ஸ். வணக்கம். ஆஹா, என்ன ரெஸ்பெக்டரி முந்தி இருந்தாரு ஒருத்தர். பட் நாங்க எல்லாம் உங்களை ரொம்ப லைக் பண்றோம் சார். எஸ் சார். ஆபீஸ் புறாவும் இப்போ உங்களை பத்தியே தான் சார் பேச்சு. என்ன சார்? ஓ எட்டே, தலைவலியா சார்? தலைவலியா சார். காப்பி இருக்கு சார், சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேற செக்ஷனுக்கு மாத்துறீங்க சார்? ஏன் அப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா காமெடிய வேணும்னா போடுறேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது இல்ல சார், என் செக்ஷன் பூரா பெண்களா இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார். அதனால எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. பெண்களை கண்டு நீங்க ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ஐ அம் சாரி மிஸ்டர் சந்திரன், போய் வேலையை பாருங்க. போங்க சார். அவர் பிரில்லியன்ட் ஸ்காலர் டி. இருந்த என்ன பிரயோஜனம்? பெண்களை கண்டாதான் நடுங்குறாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது. பாத்தா தெரியுது. போய் வரட்டும், நானே கேக்குறேன். நல்லா அழகா இருக்கு. நாமெல்லாம் அவர் பார்ட்டி கொடுக்கலி. பார்ட்டி? நல்ல நான் சொன்னதெல்லாம் உன ஞாபகம் இருக்குல்ல? சீது ஐயா, கொப்பரா சொல்றேன், சத்தி விடுறேன். அத்தான் விட்டே சொல்லாத்தான். ஐயா விட்டே சொல்லாத்தான். விட்டேன். அத்தான் அந்த கிளி எனக்கு கிடைக்கும்ல? அத்தான் நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உனக்கு கட்டாயம். சரி பக்கம். அத்தான் நீ எல்லுன்னு சொல்ல, நான் என்ன ஆக்கிறேன். அத்தான் கைக்காக மின் நேரத்துல உயிரை சொல்றியா? இந்த அப்படி வாய்க்காத்தான். இந்த அற்பமான உயிரை கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ. நீ பேசுறது நான் தமிழா? இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசுன உன்னை கொண்டு முடிவு. பெரிய படிச்ச மாதிரி பேசணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அந்த மாதிரி எல்லாம் பேசுவனாத்தான். அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். தமிழுக்கு இங்கிலீஷ் அரிச்சுடி போய்த்தவன்ல, அது ஒன்னு வாங்கி கொடுத்துரு. ஏபிசிடி 60 வரைக்கும் குண்டரி கிடத்த காப்பு பண்ணிடுறேன். ஐயா என்ன சொல்லு? மூணு மாட்டு இங்கிலீஷ் தாப்பாடு இங்கிலீஷ் ஒட்டாடு இங்கிலீஷ் எல்லாத்தையும் ஜிஞ்சாமிரதம் பண்ணி சும்மா கும்மாக்கிடுறேன். சும்மா நான் பேசுற வேகத்துல பாக்குறவன் அலறும், கேக்குறவன் தாவணும். என்ன சொல்ல? டேய், நீ கல்யாணம் செய்துக்க போற கிளி பேர் என்ன தெரியுமாடா? மாலதி. அடடா, இதெல்லாம் என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். என்னது இதெல்லாம்? லாட்டரியில கிடைச்சதா? உன் தம்பிக்கு யோகம் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னேன்ல. பால்கார யோகம் வாடா. வந்தா வந்தா காட்சி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிற. அப்பா அக்கா முந்தி மாதிரி இல்லத்தான். இப்ப காது ரொம்ப டேஞ்சர் இல்லையாக்கா? ஆமா. அட செவிட்டு போனவே. ஆமா, பணம் தான் கேட்டா. நாளைக்கு தரேன்னு சொன்னேன். ஆண்டவா, உக்காவுக்கு காது செவிட்டு போனது நமக்கு ரொம்ப நல்லா போட்டீங்க. என்ன சொன்னீங்க? நான் செவிட்டாயிட்டேனா? கண்ணே முத்தேடு கொஞ்சீங்களே, அப்புறம் செவிட்டுன்னு தெரியலையா? உனக்கு அத பண்றேன் இதை பண்றேன்னு கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் என்னத்த செஞ்சிருக்கீங்க நீங்க? என்னடி இது? ஒப்பாரி? என்னது பஜாரியா? ஆமா, அப்ப உங்க கண்ணுக்கு நான் சிங்காரியா இருந்தேன், இப்ப பஜாரி பயங்கரி காட்டாரி ஆயிட்டேனா? ஏன்க்கா இப்படி முகாரி வைக்கிறே? அத்தா வருத்தப்பட. அடச்சி, அத்தா இத்தனை நாள் சீண்டு வரலாம இருந்தா, இப்ப என்ன ரெண்டு நாள் குறையறானே? ஏண்டா யாரு குடி கெடுக்க போற? இல்லக்கா, எனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமே தான். போங்க, உங்களை நினைச்சு நினைச்சு யானை போல இருந்த உடம்பு பூனை போல இழைச்சி எலும்போ போயிடுச்சு. ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுது வரப்போகுதுன்னு பாஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்ப வரப்போகுது? பாதி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. பொண்ண உட்காத்தி வச்சு பட்டால போட்டி வைரத்தால இழைச்சி கிடைச்சு பொண்ணை அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆக்க போறேன். அக்காவே நம்மளை பத்தி விட்டு போட்டு
நம்ம பிளானுக்கு வேட்டி வச்சுட்டா நீ பயப்படாத அவளுக்கு தெரியாம நம்ம வண்டி ஏறிடுவோம் ஐடியா ஐயா கரெக்ட் அப்போ இந்த சாமான மூட்டை கட்டி நான் தோல்ல போட்டுக்கிறேன் இந்த ரெட்டை குழாய் வானாட்டம் நீ அதான்டா போட்டுக்கணும் வானாட்டான் சொல்றத கேளு சொல்றது கேளத்தான் நேத்து இந்த வேட்டியை கட்டிட்டு காளி கோயில கரண ஆடி இருக்கான் பாராட்டான் ஆடி காமிக்கிறப்ப அன்னையம்மா காளியம்மா 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 நல்லா இருக்கா அந்த அசல் பையன் வந்துட்டான் என் கதி என்ன அவன் எங்கடா வர போறான் இந்த உலகத்திலே அவன் இல்ல அவன் அலைஞ்சுகிட்டு இருப்பான் பிசாசு நிஜமா பச்சை புத்திரம் வந்துங்க எந்த இடத்துல குத்தணும் பெரிய கா சகலம் தூங்கிக்கும் ஜாஸ்தி வலிக்காதல்ல வலிக்காதான் பயப்படாதான் என்ன சரி அப்ப குத்து அப்ப சட்டையை கட்டுமா கழுத்து கட்டுறது எனக்கு இல்லடா உனக்கு தான் எனக்கு எனக்கு உனக்கு கல்யாணம் வேண்டுமா வேண்டாம் குத்து பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமோ தேவலோகம் ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பா குத்தே குத்தே குத்து வலிக்கிறாத்தா ரொம்ப வலிக்கிறாத்தே நல்லா சாப்பாடுறான் குத்து ஹலோ மிஸ்டர் சந்திரன் உன் உத்தியோகம் என்னாச்சு உத்தியோகம் ஒன்னும் சரியா கிடைக்கலப்பா சரி நான் ஒரு உத்தியோகம் தரேன் வரியா அப்படியா வந்துட்டாரு வந்துட்டாரு எஜமான் எஜமான் சின்ன எஜமான் சின்ன எஜமான் வந்துட்டாரு மாமா அவர்களே அங்கிள் அங்கிள் மாமா இல்ல நான் மாமா இல்ல அவன் மாமா வீட்டு சர்வன்ட் வேலைக்காரன் ஓ வேலைக்காரன் ஐசி அதான் 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 வெளியே சாமான முறைக்கே போய் எடுத்துட்டு பெரிய காரணம் அதோ மிஸ்டர் கன்னியப்பன் இவன் யார் சர்வன் இந்த வீட்டுல ஒரே சர்வன் தான் சாமி ஐயோ அவர்தான் உங்க மாமனாரு மாமா மை டார்லிங் மாமா வாங்க மாப்பிள்ள வாங்க மாமா எழுந்துருங்க மாப்பிள்ள அந்நிய நாட்டுக்கு போய் நம்ம நாட்டு பண்பு இன்னும் போகுது பாத்தீங்களா எழுந்துருங்க மாப்பிள்ள எழுந்துருங்க மாப்பிள்ள மரியாதை போதும் எழுந்துருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள எழுந்துருங்க கண்ணிப்பா நீ சொன்னபடி மாப்பிளைய தேடி கொண்டாந்துட்டேன் வாங்க உட்கார் உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்க ரெண்டாயிரம் வாட் என் பேரு தண்டாயுதம் இல்ல பஞ்சாமிரதம் இல்ல மாமா லண்டன் பேரு டாண்டி தம்பி என்ன சொல்றது ஓஹோ மேல் நாட்டுல அப்படி கூப்பிட்டு வாங்க கொண்டு மேல் நாட்டிலாம் அங்க எல்லாம் பேரு நீளமா இருந்தா வாழை நறுக்கிடுவாங்க போல இருக்கு ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் அதனால தான் என் பேர் அப்படியே சூழ்ச்சி வச்சிருக்கேன் தம்பி மேல் நாட்டுக்கெல்லாம் போயிருக்க பின்ன அமெரிக்கா ஆப்பிரிக்கா லண்டன் ஜப்பான் பாரிஸ் கடைசியா அந்தமான்ல மட்டும் 6 வருஷம் இருந்திருக்கேன் அந்தமான் சும்மா வீட்டு பேரு சின்னதா இருக்கிறதுனால டாங்கி ஐயா டாங்கி ஐயான்னு கூப்பிட சௌரியமா இருக்குங்க டாங்கி இல்லப்பா டாண்டி ஓஹோ டாங்கிங்களா அப்படியே இருக்கட்டுங்க இன்னும் குறைச்சிக்காதீங்க டாங்கி ஐயா என்ன சாப்பிடுறது பேப்பர் சாப்பிடுறது என்ன பேப்பர் பேப்பர் இல்லப்பா பெப்பர்
ஓ அதுங்கடா கொண்டு வரேன். வெப்பம்னா என்னங்க அது? வந்து வாழைப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு அதுங்களா பழத்தார் கொண்டு வந்து கொடு. இந்த கொண்டாட தம்பி, பாட்டி பத்தி நீங்க ஒரு விவரமும் சொல்லலையே. பாட்டி என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்ன தம்பி இப்படி முழிக்கிறீங்க? அதாவதுங்க தாண்டி இத்தனை வருஷமா பாட்டி ஞாபகம் இல்லாமலே இருந்தார், திடீர்னு ஞாபகப்படுத்திட்டீங்களே. அதாவதுங்க தாண்டி தெரியாம கேட்டேன், வருத்தப்படாதீங்க. பாட்டியும் பேரனும் திருவிழாவுக்கு போனாங்க. ஆமா, திருவிழா கூட்டத்தில் மெதிப்பட்டு பாட்டி இறந்து போயிட்டான். அப்படியா? அப்புறம் யாரோ ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த தங்க குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்த்து படிக்க வச்சாங்க. நம்ம அதிர்ஷ்டங்க இவராவது வந்து சேர்ந்தாரு. வருத்தப்படாதுங்க தாண்டி, வருத்தப்படாதுங்க. உங்களை கண்டுபிடிக்க நாங்க பட்ட பாடு அப்பப்பா. உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல. நன்றி எதுக்குங்க? நீங்களும் நானும் ஒண்ணு, என் சொத்து உங்க சொத்து, உங்க சொத்து என் சொத்து. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறத உங்க கண்ணார பாக்குறதா எனக்கு ஆனந்தம். என்னங்க இப்படி முழிக்கிறீங்களே? இதுல விட்டமின் கேடி சத்து இருக்கா? ஓஹோ, அப்படி சொல்லு. நேத்து ரயில் வண்டியில் கூட எல்லாம் இதே பேச்சு தானுங்களே. அப்போ இனிமே இந்த ஆடு மாடுக்கெல்லாம் திண்டாட்டம் தான் சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சரி சரி, இப்போ போடு. அப்பா கிளி போயிடுச்சே. கிளியா? கிளியா? நான் கூட ஏமாந்துட்டேன். அதாவது அவர் வரும்போது கையில ஒரு கிளியை கொண்டு வந்தாரு. அதுக்கு என்னங்க? நாலஞ்சு கிளி பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு என்னப்பா இருக்கட்டே இருக்கு. ஆமா, நம்ம பொண்ணு மாலதி எங்க? தன்னுடைய சிநேகிதர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு போயிருக்கு. வந்துடும் மாப்பிள்ள, சாப்பிடலாம், எழுந்துருங்க. அப்பா மாமா வந்துட்டாரா? வந்துடாரம்மா. எங்க பாரு, வெளியே வாக்கிங் போயிருக்காரு, வந்துடுவாரு. இங்க எதுக்கா வந்தீங்க? நீ எதுக்காக இங்க வந்தேங்கிற? இது எங்க வீடு. இது எங்க வீடு? அம்மா இவர் வந்து தெரியுது இல்ல, நிச்சயமா ஒரு மாடர்ன் பைத்தியம். மரியாதையா வெளியே போறியா இல்லையா? மிஸ்டேக், மிஸ்டேக். இவர் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களே. பேஷ் பேஷ். யாருப்பா இது? நத்தாம்மா. அம்மா இந்த கர்ல இதுதான் என் பொண்ணு மாலதி. ஓ, நமஸ்காரம் மாமா, மன்னிக்கணும். இத்தனை வருஷமா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தமோ அந்த மாமா வந்தார். வேலை வேலைங்கிற ஒரு இடம்ங்கிறது. வெளியே போ.
போறாங்க. ஆமா, நீங்க தானே இந்த வாத்தியார் வேலைக்கு வந்த சந்திரங்கிறது? ஆமாங்க. அதோட உங்களை தேடிக்கிட்டு தான் சார் அலையிலே. வாங்க வாங்க வாங்க, எப்படினாலே வாங்க. இதமா வாத்தியார் வந்திருக்காரு. அப்படியா? கூட்டியா கூட்டியா. யாரது? மாலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற வாத்தியார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. ரொம்ப சிறு வயசு. என் பேர் தான் தர்மலிங்க. இவர் என்னுடைய உயிர் தோழர் கன்னியப்பர். வணக்கம். இவர் இந்த வீட்டுக்கு எஜமான போல. உன் சொந்த ஊரு மைசூர். தயார் தாப்பனார்லாம் அங்கே இருக்காங்களா? எது வரைக்கும் படுத்திருக்கிற? இது ஹூ ஹூ மாமா. இவர் தான் நம்ம பிரைவேட் வாத்தியார். இவர் என் மச்சனர். நமஸ்தே. தாண்டி மைனையும் வாத்தியார. அந்த பாடமெல்லாம் கொஞ்சம் சீப்பா சொல்லி தருவீங்கல்ல? ஓய் சொல்லித்தரேன். Who is your favorite novelist? Scott or Dickens? என்னையா கேக்குறீங்க மிஸ்டர் கன்னியப்பன்? இவர் என்ன கேக்குறா? அதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரப்பா. ஷேக்ஸ்பியர் எல்லாம் நல்லா பாத்துருக்கீங்களா? சேஷப்பையரா? ஓ தெரியுமே. அப்புறம் எங்க இங்க வந்தார? மத்தின பிள்ளை பேடிக்கையா பேசினாரு. வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டா பட்டங்கள் எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த புத்திசாலித்தனம் இருக்கணுமே. உங்களை போல அறிவாளிங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தேகம் இருந்தா பரீட்சை செய்து பார்க்கலாம். இந்த பாரப்பா, புத்தக படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு தகுந்த அனுபவ படிப்பு இருக்கணும். ஹெட் மாஸ்டர் சுப்பிரமணியம் வேலைக்கு அமர்த்திருக்காருன்னா இதெல்லாம் பார்க்கணுமா? இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப படிச்சிருக்காரு இல்லீங்க? ஏதோ கொஞ்சம் சுமாரா படிச்சிருக்கிறேன். அதுவும் சுமார் தானா? ஆமாங்க. ஷேக்ஸ்பியர், மில்டன், பெர்னார்ட் ஷா, மெக்காலே இவர்கள் எழுதிய கவிதைகளையும் கட்டுரைகளையும் படிச்சிருக்கிறேன். ஷேக்ஸ்பியரையும் ஷாவையும் பற்றி இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை நானே எழுதி முதல் பரிசும் வாங்கியிருக்கிறேன். சாதாரண படிப்புக்கே டிங்கி அடிக்கிறாங்களே, இதுங்களா சாதாரண படிப்பு? கல்வியில கரகண்டவங்க யாரும் இல்லைங்கிற காரணத்தினால அப்படி சொன்னேன். ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சொல் பார்ப்போம். செந்தமிழர் சிந்தையில் வாழும் சிலப்பதிகாரம். ஏன், மலையாவதியின் வரலாற்றை அறிகிறோ? அறிவேன். நம்பிய மன்னனை நயவஞ்சகமாக நச்சுக்க நாடகம் நடத்தினான் நச்சுப்பல்லன் ஒருவன். சொந்த மகனையே வேந்தன் மகன் சரி செய்து ஏமாற்ற திட்டமிட்டான் அந்த தீயவன். மன்னனும் நம்பினான். தன் மகனை மகிழ்ந்து திறனை காக்கும் தன் செல்வக்குமாரன் என சீராக வளர்த்தான். ஆனால் பிள்ளையோ முக்கால் பைத்தியம் முழுமடைய புன்னகை செய்து பூரித்தான் அந்த பச்சவந்து. தன் திருவிளையாடல்களை மறைக்க பல திரைமறைவுகள் செய்தான். இறுதியில் சூழ்ச்சிகள் சுக்கு நூறாகி ஆழக்கடலிலே அழகாக விழுந்தான் அந்த அறிவை அடகு வைத்தவன். பிறகு என்ன? மன்னனும் மதி பெற்றான், நீதியும் நிமிர்ந்தது. இதுவே வளையாபதியின் கதை சுருக்கம். இதெல்லாமா வாத்தியா? இதுதான் என் மகன் மாலதி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஏனா மேல அழைச்சிட்டு போய் ஒரு ரூம் ஒழிச்சு கொடுத்து நாளையில இருந்து உங்க உத்தியோகத்தை ஆரம்பிக்கலாம் சார். அப்போ பாடம் எல்லாம் நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓய், எனக்கு ஒன்னு ஆட்சி பண்ணிட்டேன். காந்தி சார், கொஞ்சம் எப்படி வர்றீங்களா? கொஞ்சம் வாங்க. நான் எத்தனை தடவை நீ சொன்ன இவ்வளவு திங்கிறியே அறிவு கட்ட பயல. ஏண்டா அவன் ஏதாவது கேள்வி கேட்டு நீ கண்டபடி உணர்ந்து வச்சா காரியம் என்ன ஆகும்? எல்லாம் அறவுகளா என்ன ஆயிரும்? அவன்கிட்ட நெருங்கணும், நான் பேசுவேன், அது ஏன் அடிக்கிறேன்?
கண்ணிப்பா. அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன உங்க மச்சினர் தாண்டிக்கும் மாலவிக்கும் அமக்களவா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது சார். அதுக்கு வேண்டிய காரியத்தை பார்த்து பள்ளி படிப்பு மட்டும் இன்றி அறிவுத்திறன் உங்களுக்கு அபாரமா இருக்குது. நேத்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். நீங்க பிஏவில் என்ன குரூப்? இலக்கியம். படிப்பும் பணிவும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது அபூர்வங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல சார், நான் ஸ்டூடெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகுது. ஏன் லேட் ஆகணும்? பாடத்தை ஆரம்பிக்கலாமே. அப்போ ஸ்டூடெண்ட கொஞ்சம் தயவுசெய்து வர சொல்றீங்களா? ஸ்டூடெண்டா? நான் தான் சார் உங்க ஸ்டூடெண்ட். நீங்க என் ஸ்டூடெண்ட்? அப்போ அவரு? அவரு என் மாமா. அவருக்கு ஒண்ணும் நீங்க சொல்லி தர வேண்டாம். பாட நேரம் காலை 9-12 வரையிலும், மாலை 4-6 வரையிலும். உங்களுக்கு சௌகரியம் தானே? உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வேணும்? எனக்கா? அத உங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன். இந்தாங்க காசு. அங்க வச்சிருங்க, எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது வேணும் போல இருந்தா என்னதான் கேட்கணும்? உத்தரவு இல்லாம நினைச்ச டயத்துக்கு வர்றதும் நினைச்ச டயத்துக்கு போறதுமா இருக்க கூடாது, தெரியுமா? ஏப்பா, இந்த டூட்டர் எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்காரு தவிர எப்படி நடந்துருதுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன மது? என்ன சமாச்சாரம்? என்ன நடந்து? சரியா எதிரில நின்னு பேசவே மாட்டேங்கிறாரு. என் முகத்தை கூட பார்க்கவே பிடிக்காத மாதிரி திரும்பிக்கிறாருப்பா. இவ்வளவுதானா? புது மனுஷாட்ட பழகிறதுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாத்தாமா இருக்கும். ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர் போல இருக்காது. அம்மா, 2 நாளைக்கு பாருங்க, பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலாம். அனுப்ப வேண்டாம். அதானே கேட்டேன். அவர் ஒண்ணும் தவறா நடக்கலப்பா. ரொம்ப படிச்சிருக்கோம்னு ஹெட் வைட்டு வருவா. என்ன சாரு, எங்கயாவது ஹோட்டல்ல ஹீட்டல்ல போய் தங்க போறீங்களா? ஹோட்டலா? இந்த ஊர்லயே தங்க மாட்டேன். அது என்ன திடீர் முடிவு கட்டிட்டீங்க? சாதாரணமா இந்த வாத்தியார் உத்தியோகமே நமக்கு டேஞ்சர். அதுலயும் ஒரு பொண்ணுக்கு பாடம் சொல்லி தரது பெரிய டேஞ்சர். அந்த பொண்ணு இங்க வந்து என்ன என்ன அதட்டினா என்ன மிரட்டினா. சாரு, இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் வாத்தியாரா இருக்கணும் போல இருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடக்கணும்னு தெரியலையே. மாலவியம்மா சும்மா பட படன்னு பேசுவாங்க, ஆனா பசு மாதிரி குணம். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். Thank you.
வர வர வாத்தியா சாரும் மாலதியும் ஜோடியா குஞ்சுகிட்டு ஜோடியா படிக்கிறாங்கத்தான். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆங்கிரி ஆங்கிரி அழுக வருதா. அப்படியா? சரி, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தான், என் வைஃப் மாலதி இல்ல, என்ன ரொம்ப லவ் பண்றாத்தான். அதுவும் இல்லாம பாக்குறப்பெல்லாம் சிரிக்கிறாத்தா. என்ன சிரிக்கிறாளா? ஏன்டா, எல்லாம் என் பெர்சனாலிட்டி பார்த்தானாத்தான். ஆமாண்டா ஆமா, உன் பர்சனாலிட்டியை பார்த்தேதான் சிரிக்கிறான். அதான பார்த்தேன், நான் என்னமோன்னு நினைச்சிட்டேன். அது தெரியா, இன்னும் தகுந்த மாதிரி நடந்து மாலதிய நைட் பண்ணிக்கிற. அதான், அதையும் கொஞ்சம் நீயே சொல்லி கொடுத்துறேன். சும்மாரா மடையா, இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க? இத கேடுறா, நல்ல டிப் அட்ரஸ் பண்ணிக்கோ. அவ அழகை பத்தி நல்ல செயலா எடுத்து சொல்லு. சும்மாரா, அவன் மனசு கூணாம நடந்துக்கும். அதான் இன்னிலிருந்து பாரு, மாலேசியமா அப்படியே நைஸா கவர பெல் ஆயிடுச்சு, நான் போகணும், இல்லாட்டி என்ன சர்ச்சை பண்ணுவான். டேய், இங்க வாடா. அப்படி இனிமே இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி எனக்கு பயம் காட்டின உன் முதுத்தலை குடிச்சு போடுறதா? சரி வா, ஜாக்கிரதா. ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. மாலதிக்கு பரீட்சை முடியாம படிப்பு பாதியில இருந்து இஷ்டம் இல்ல, அதுக்குள்ள தை மாசமும் பிறந்துடுது பாரு. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா தான். வாங்க உட்காருங்க, உட்காருப்பா. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, என்ன பத்திங்களா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு சொந்த மைசூர். உன் தாயிட இருக்கிறாங்க? என் தாயாரையும் தகப்பனாரையும் நான் பார்த்ததே இல்லைங்க சார். அப்போ உன்னை வளர்த்தது யாரு? என் பாட்டி தான், எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு, அதுல இருந்து என் பாட்டி தான் என்னை காப்பாத்தினாங்களா. இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் எனக்கு புரியறது இல்ல. என்ன கண்டிப்பா, இவர் கதை கூட நம்ம மச்சினர் கதை போலே இருக்கு இல்லையா? ஏறக்குறை அப்படியேதான் இருக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் போல் இருக்கு, இருக்கு, நல்லா இருக்கு. நேரமாச்சு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இத வந்துட்டேன் பாத்தீங்களா. டேய் மலையாண்டி, ஐயோ, உண்மைய ஒழிக்காம சொல். அந்த கிழவியும் குழந்தையும் நீ என்ன செய்த? இந்த கையாலதான் அந்த கலவியையும் குழந்தையையும் கொலை பண்ணினாருங்க. அவங்கள பதட்டி எடுத்த வேணும்னா நோண்டி காமிக்கிறேன். என் மேலையாவா சந்தேகம், இந்த பையனுமே இந்த பூமியில இருந்து என்ன புண்ணியம்? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா, நம்பிக்கிறான். இப்படி போ. ஏராசாமி, தர்மலிங்க வீட்டுல சந்திரன் ஒரு வாத்தியார் பையன் வந்திருக்கான். ஓஹா, அந்த பையன் தான் பொழைச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கிற சந்தேகமா உங்களுக்கு? அதுக்காக சொல்லப்பா, அவனோட வயசும்
அவனோட குடும்ப கதையை கேட்கும்போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வேணும்னா சொல்லுங்க ஜமா, அந்த பையனை தீர்த்துடலாம். ஐயோ பாவம், அவன் ஒரு கோடை, அவனால நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. ஜில்லாவெங்கும் புல்லா போடும் பலே கில்லாடி, உன்னை தேடி வந்தேன் சில்லா லங்கிடி செஞ்சாரல்லேடி, சமக்கு செஞ்சாரல்லேடி. பட்டு பட்டுன்னு வெட்டிக்கிட்டு எட்டி எட்டி என்ன பார்த்துக்கிட்டு, பட கண்ணாடியை தட்டிக்கிட்டு சும்மா சிக்ஷி பம்சி பம்சி போட்டுக்கிட்டு, புது சென்னி வாடி வெளியே புது சென்னி வாடி, கோவா மம்பழமே மல் கோவா மம்பழமே, புது சென்னி வாடி வெளியே புது சென்னி வாடி. உடைய தழுக்கு நடைய ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரே அப்போ புடிச்சு மானே தேனே தன்னே பொண்ணே பா. ஹே கோவா மம்பழமே மல் கோவா மம்பழமே, மச்சி வீட்டில் காத்திருக்கும் மல் கோவா மாம்பழமே, பச்சை கிளி போதாத மல் கோவா மாம்பழமே, கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே. பாட்டெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது. அபாயச்சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர். ஏய் நீ பாடுனா கழுதான் கேக்க. சும்மா நீங்க கேளுங்க சாரு, அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன். எங்க கொஞ்சம் கொல்லு பாக்க. சிண்டு தட்டி முடிஞ்சுகிட்டு சிந்தாடி இந்த கட்டி தாளம் போட்ட சிங்கமே, சும்மா கிண்ணாரம் கொட்டிக்கிட்டு புண்ணாக்கு தின்னு விட்டு திண்ணாயிரா தூங்கி வந்த சிங்கமே, இதரு திண்ணாயிரா தூ. இன்னும் ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே. பிரேக்க போடு. கிர் போட்டேங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு. எப்படி? தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன். உன்ன வாரி வெயில்ல போடா. ஆனா சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதரே, வெள்ளக்காரன் கூத்த பாத்துருக்கியா நீ? இல்ல சார். இல்லையா? சும்மா ஏபிசி இல்ல, சும்மா புரண்டு புரண்டு ஹிந்தி பாங்க பாக்குறியா நீ? எங்க ஜகா வாங்க. நண்டு வந்து நரிக்கிட்டதான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அங்கே நாத்தியும் அதனியுமா போடுறாள் பிரைட்டு, போடுறாள் பிரைட்டு, போடுறாள் பிரைட்டு. கோவா மாம்பழமே நண்டு வந்து நரிக்கிட்டதான் சொல்லிக்கிட்டான் குட் நைட். அம்மாடி நான் கண்டதில்ல, சவால கடி கிரிகிரி சாப்பிட்டு பாது வடகரி, ஐ சவால கடி கிரிகிரி சாப்பிட்டு பாது வடகரி. என்ன என்னம்மா? வந்து ராத்திரிக்கு ஒரு சின்ன விருந்த ஏற்பாடு செய்திருக்கேப்பா. விருந்தா? யாருக்கம்மா? வந்து அத நான் வந்து ராத்திரிக்கு சொல்றேப்பா, விருந்தப்ப சொல்றேன்.
விருந்தப்ப சொல்றியா? சரி அவ்வளவுதானே போயிட்டு. ஆமா, விருந்துக்கு வர சொன்னீங்களே, யாருக்கு விருந்து, என்ன விருந்து? யாருக்குன்னு எனக்கே இன்னும் தெரியா தெரியாது. மாலதி ஏதோ சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன்னு சொல்லி. அப்படி உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. இப்ப நீங்க கேட்டா ஸ்டன்ட் ஆயிடுவீங்க. என்ன ஆயிருவேன்? ஸ்டன்ட் ஆயிடுவீங்க. என் மாமா மக மாலதி எனக்காகவே பெற்றாச்சா எல்லாம் செஞ்சு வச்சு. அதோ கண்ணு, நீங்களே கேட்டுக்கங்க. அவர் இன்னும் வரலையாப்பா? வரலையா? நான் எப்போ பிடிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ், அந்த இடம் உங்களுக்கு இல்ல, விருந்து செந்தன் சாருக்கு. விருந்து எனக்கு இல்லையா? அப்பா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். அது மரியாதை இல்லம்மா. விருந்தாளிகளை கூட்டிட்டு வர்றது எங்களை போல் உள்ள பெரியவங்களுக்கு தான் உச்சிடும். நானே போய் கூட்டு வர்றேன். சரி கூட்டு வந்து. மாமா இந்த வாத்தியார் எப்பவுமே பஞ்சரா வர்றதே இல்லை. மேல்நாட்டுல பஞ்சர்னா பஞ்சர். நான் என்ன தெரியுமா செய்வேன்? 4 மணிக்கு சோறு போடுறாங்கன்னா 2 மணிக்கெல்லாம் போய் குஞ்சிக்கிறேன். உங்களுக்காகத்தான் எல்லாரும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க சீ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு விருந்து உங்களுக்கு பிரமாதமா நடக்கும். அங்க வந்து பார்த்தா இல்ல தெரியும் உங்களுக்கு கொடுக்க போற வரவேற்ப. உலகம் தெரியாத உன்னை பார்த்து பரிதாபப்படாம வேற என்னப்பா செய்ய சொல்ற? எதுக்கா? என் மனசுல கொஞ்சம் பச்சாத்தாபம் இருக்கிறதுனால. வேற என்ன பார்த்தோம் உட்கார். உன்னை கண்டா மாலதிக்கு பிடிக்காதோ இல்லீங்களே? என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குதுங்களே. நீ அவளை அடிக்கடி சந்திச்சு பேசுறது உண்டா இல்லையா? என்கிட்ட போய் சொல்லாதே. ஒரே ஒரு தடவை தான் சார் சந்திச்சோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? காதல் கேட்கணும்னு பேசினீங்க. திருவிழி வைக்க போறேன்னு அவளே சொல்லிட்டாளா? இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் செய்யலாம்னு வந்திருக்கேன். பணக்காரன் செய்யறத நீ கேள்விப்பட்டதில்லை? கழுத்தை வெட்டுவானோ, கண்ணை குத்துவானோ, காதை அறுப்பானோ, நாக்கை அறுப்பானோ? இப்ப நான் என்ன செய்யறது? நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா பிடிவாதக்காரி. பூரா விஷயத்தையும் அவ அப்பன் கேட்டா உன் எலும்ப நொறுக்கிடுவானே. சரி சரி பாபா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்பட புறப்பட. எப்படி சார் நான் இங்க வருவேன்? தயவு செய்து நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும் பிளீஸ். நான் காப்பாக்குறதா? சரி, நீ அர்ஜெண்டா எங்கேயோ வெளியே போயிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாப்பல வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன காட்டி கொடுத்தா? இல்ல சார், நான் அப்படி ஒண்ணு செய்யவே மாட்டேன் சார். சரி, அப்ப அவகிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒன்னே நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்பா நான் அவரை முதல்ல கர்வி மமத பிடிச்சவர் நினைச்சேன். ஆனா அது தவறப்பா. அவர் ரொம்ப நல்லவர், உயர்ந்த அறிவாளி கூடப்பா. அறிவாளி படிச்சிருந்தா தான் என்ன, இவ்வளவு திமுற கூடாது. ஏன் என்ன சொன்னாரு? முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்கு, கட்டாயம் போய்த்தான் தீருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரியான பசங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடமே கொடுக்கப்படாது. மாத்தம் எங்க போன? அதே எங்க சொன்ன சாப்பிடாம வந்துட்டீங்களா? விஞ்ஞான் பாஜியாருக்கும் காஃபி டீஃபன் ஒண்ணு கொடுக்காது. ஆகட்டமா. மத்தியா நல்லையா? அடி சக்க பட குசிதான் தெரிஞ்சா. அந்த முறுக்கு சுண்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், ஆறிப்பட போகுது. நேத்து நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கே நல்லா இருக்குதா? எவ்வளவு அவமானமா போச்சு எனக்கு. அவர் காலி பண்ணிட்டே போயிட்டாரு போல் இருக்குதே. ஆமாம்மா, ரொட்டி படுக்க ஒண்ணும் காணமே. சாத்திரி அவரை பாத்தியா? இல்லம்மா. இல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, அந்த பொண்ணை இந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு போவார். பெஞ்சானம்
அவரை பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க தான் தன் மனைவியை தவிர வேறு யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டாங்க. ஏதோ காரணம் இல்லாம அவர் போயிருக்க மாட்டாங்க. கண்ணியப்ப மாமாவுக்கு பதிலா நானே வந்திருந்திருக்கணும். தப்பு என்ன? மாலதி, உங்ககிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாருமா? கவலைப்படாதம்மா, பாத்தியார கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா போகுது. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருந்திருக்கலாம். அவன் போனதே நல்லதுதான். வயசு பொண்ணு வாலிபனோட பழகிறாங்க, கெட்ட பேர் இருந்தா நம்ம தப்பிச்சோம். மாமா, நீங்களா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கிறேன். என்ன மாலதி, பெரியவங்க இப்படி சொல்லலாமாம்மா? அந்த பெரியவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. ஞானம், அவர் என்கிட்ட சொல்லாம போனதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டியாரணும், அவ்வளவுதானே? அது அவ்வளவு சுலபத்துல நடக்கக்கூடிய காரியமா? துழுவா சொல்லு, நான் உடனே செய்யறேன். பாத்தியார் ஐயாவே, எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கூட்டியாரணும். எப்படி தேடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கல, அப்புறம் ஞானம்னு சொல்லிக்கிட்டு ஏன் மோசம் முடிக்கப்படாது. ஆமா, கண்டிஷனா சொல்லிட்டேன். நானும் பாயிண்டா சொல்றேன். இமயமலை சிகரத்துல இருந்தாலும் சரி, ஏழு கடலுக்கு அப்பால இருந்தாலும் சரி, இல்ல யமனுகிட்ட இருந்தாலும் சரி, இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். கேக்கல? கேக்கலன்னா இந்த தலைவாசல் மிதிக்கிறது இல்ல. சரி ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ புறப்படு. புறப்படுறேன். புறப்படட்டுமா? நீங்க வராம அந்த வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப நான் அங்க வந்தா இவ்வளவு தூரம் சரி, கண்ணியப்ப இன்னும் என்னெல்லாம் செய்வானோ? கண்ணியப்ப சொல்றது தர்மலிங்க நம்புவாரா, இல்ல நாம சொல்றத நம்புவாரா? மாலதி அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வராம தடுக்கிறதுக்காவது நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். அதனால இதே ஊர்ல ஏதாவது ஒரு வேலை விட்டு தேடிக்கிட்டா. நான் சொல்றது பாயிண்ட்ங்க. வேலை கிடைக்கணுமே விஞ்ஞானம். வேண்டிய வேலை நான் வாங்கி தர்றேன். பாருங்க, உங்க மாதிரி இருந்தா அந்த காலத்துல குழைக்க முடியாது. பெரிய மனுஷன் மாதிரி சும்மா டிப்டாப் ஆல்டாப் உல்டாப் கப்டா குப்தால அடிக்கணும். பெரிய குடும்பம் இருக்குதுங்கணும், குட்டி இருக்குதுங்கணும், இருக்கிறத இல்லங்கணும், இல்ல அதை இருக்குங்கணும். உண்மை தெரிஞ்சு போய் எங்கேயா சுட்டிக்கிட்டேன். சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு. நான் சொல்றபடி மாத்திரம் கேளு சாரு. உனக்கு வேலை கிடைக்குதா இல்லையா அப்புறம் பாரு. பாபு, டைம் பீங் நாளில இருந்து ஒரு டெம்பரரி உத்தியோகம் தரேன். உண்மையான கிளியர் பண்ணிக்கணும். பெரிய ஃபேமிலி தானா? இந்தாங்க. என் தம்பிக்கு உத்தியோகம் என்ன ஆச்சு? கொடுக்குற சந்திரன் வித்தியாசமா தோணும். எனக்கு வைஃப் கிடையாது, அவள் கல்யாணம் ஒரு அக்காவே. உங்க அபிப்பிராயம் என்ன? அப்போ இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா வரட்டும், அவள்கிட்ட சொல்லிடுறோம். தம்பிக்கு நாளைக்கு உத்தியோகம் கொடுத்துடுறீங்களா? ஒய், நாளைக்கு டுடேவே முடிச்சுடலாம். அவங்க வரட்டும், ஐ வெயிட். அப்போ கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். ரமாமணி, நீ இங்கே இருமா? விஞ்ஞானா, இந்த உங்களுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வர. என் உடம்பு இஸ் நாட் வெல், என் உடம்பு சரியில்லையா? அப்ப மருந்தை கொண்டு வர. என் உடம்பு முறுக்கா தான் இருக்கு. முறுக்கா இருக்க, அப்ப முறுக்கே கொண்டு வர. ஐயோ, முறுக்கு வேண்டாம், என் பல்லு கிடைக்கணும். அப்ப இருந்து கொஞ்சம் காப்பியாவது கொண்டு வர்றேன் நானு. அடே சந்துரு, சந்திர ஒய் நீ கூட போற? பாடா சந்துரு, நீ இங்கே இரு. எனக்கு ஹெல்ப் செய்ய வேணாங்களா? ஓஹோ, அதுவும் ஐடியா தான். ஹெல்ப் பண்ணி பண்ணு. போடா சந்திரா. விஞ்ஞானா,
நீங்க பெரிய ஆபத்துல மாட்டேன். கண்டிப்பா நம்ம பூஜ்யம் கிடைக்கவே போறது இல்ல. இந்த பயப்படாதீங்க சாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா போட்டுட்டு வந்து சேருங்க. ரொம்ப நேரமா காதல மாதிரி கட்டிட்டு இருக்கேன். நீங்க அப்படி கட்டிட்டு இருந்து என் காதல விளையல பாருங்க. எங்க அவங்க அப்பாவும் அம்மாவும்? எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தங்கச்சி 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 அட வா வழியில, சும்மா வைக்கப்படாதவா. நீங்க கட்டிக்கவா ஆள் கிடைக்கல? எனக்கு நிறைய சொத்து இருக்குது. எங்க ரெண்டு பேருக்கு சம்மதம் தான். எங்க அம்மாவையும் அப்பாவையும் கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கிட்டுங்க என் வேலை நிச்சயம் தானே? கல்யாணத்தை தீர்மானம் பண்ணிட்டான், சொத்து பூரா உங்களுக்கு தானே. அவங்க வந்தது முடிவு பண்ணிட்டே போயிட்டான். மேல காரணத்துக்கும் தாழ காரணத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணின பாரு. உருத்த தேதியோடவே வந்துட்டீங்களா? வாங்கிட்டுங்க. அதோட கொஞ்சம் நீங்க இருங்க, நான் வரேன். நீங்க போய் காப்பி வாங்கிட்டு வந்துருங்க. நான் உங்ககிட்ட எப்படியாவது கழுக்க பண்ணி சமாளிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரம் வெயிட் செய்யறது? இல்ல உங்களுக்கு ஓவர் தான் பிடிக்கும்னு சொன்னேன். நானு காப்பி தான் பிடிக்கும்னு சொன்னா தம்பி அதான் லேட்டு. பாலு காய்ச்சி கட்டிட்டு பார்த்துட்டோம். ஸ்லோவா நீங்க வந்து இங்க வந்து பண்ணிட்டு என்னங்க வர வர ரொம்ப ஓவரா போறீங்க? ரவாமணி ரவாமணி, நான் வரலையே ஒரு அதிர்ஷ்டமான மேன். உங்க போல ஒரு அழகான கேர்ள் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னா இட் இஸ் அ கனவு கண்ணே, இட் இஸ் அ கனவு. ஆஹா, நமக்குதான் மேரேஜ் ஆக போறது, ஏன் அவ்வளவு வைக்கப்படுறேன்? ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கா? யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறான். நீங்க காப்பி குடு. நீ எங்க போற ரவாமணி? நான் வந்து பாவடை கட்டி வந்தேன். நீ எங்க போற சொல்லு? அவரு பாவடை கட்டி விட வர்றாரு. என்னங்க எங்கப்ப மனோரஞ்சம்? உங்களுக்காக தாங்க காப்பி போடுறதுக்கு பிச்சாச பால் சக்கரை எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கு. நீங்க உட்காருங்க சொல்லு. உட்கார் தங்கச்சி. மனோரஞ்சனம் மனோரஞ்சனம் மனோரஞ்சிதம் கதை நாகப்பாம் மாதிரி நிறையுது. ஆமாங்க முதலே. என்ன கலர் என்ன கலர்? விடுங்க முதலாளி, தங்கச்சிக்கு தலை வலிக்க போகுது. விடுங்க முதலாளி, விடுங்க முதலாளி. இந்த சதைய கத்திரிச்சான். இந்த காலத்துல பத்து பொண்ணுகளுக்கு உபயோகப்படும். தங்கச்சி தங்கச்சி வா தங்கச்சி. அந்த காலத்துல கவிங்கெல்லாம் இந்த சதைய பத்தி எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமாமா வர்ணிச்சிருக்காங்க வர்ணிச்சிருக்காங்க. யாரு? என்றும் இருந்த பொண்ணு ஒன்றும் எப்படிப்பா வந்த? யாரு? சுத்த பூரிஷா இருக்க என்னப்பா பூலம் பேசுற? இந்த ரூம் குள்ள உன்னை யாருமா சொன்னா? என் பொண்ணு போல இருந்தா ஐ வந்து என்ன ரூம் போய் இந்த பொண்ணு இருக்கலாம். வா ஐ காண்பிக்கிறேன். எத்தனை போட்டுக்கிறீங்களா பாரு? இது ஐ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சரி என்ன ஆச்சரியம், அந்த ரூம்ல இருந்த பொண்ணு இந்த ரூமுக்கு எப்படி வந்தா? அந்த பொண்ணு வேற எங்கயாவது? திஸ் இஸ் டிங் டிங் ரவாமன். ஏதோ பெரிய ஆபத்தாயிருக்கு. நம்ம ரூம் பாக்கலாம்.
அந்த பொண்ணு மேல எனக்கு பிரிய இருக்கு. ஆனா அங்க போகவே எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன செய்வேன் பாட்டி? என்ன என்னதான் பாட்டி செய்ய சொல்றேன்? இங்க வா. உன்னை பார்க்கும் போது உன் தாத்தாவின் ஞாபகம் தான் வருது எனக்கு. உட்கார், வருத்தப்படாது. உன்னை போறதும் உன் தாத்தாவும் கோழையா இருந்தார். எந்த காரியத்துல பிரவேசித்தாலும் தோல்வி ஏற்பட்டு அவமானப்பட்டார். ஆனால் திடீர்னு அவர் பெரிய வீரராயிட்டார். சந்திரா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் உலகத்தையே எதிர்த்து போராடக்கூடிய மனசக்தி இருக்கு. ஆனா கோழத்தனமும் அவநம்பிக்கைன்னா அதை அறிய முடியாம செய்துடுதான். எப்போ மனுஷன் தன்கிட்ட இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிறானோ அப்பவே அவன் வீரனாகிறான். அதே போல உன்னை விட கோழையா இருந்த உன் தாத்தா பெரிய வீரரானா. என்னை விட கோழையா இருந்த தாத்தா அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்தார? ஆச்சரியமா இருக்குதே பாட்டி. ஆச்சரியம்தான் சந்திர, சொன்னா நீ நம்ப கூட மாட்ட. ஒரு சாது அவருக்கு ஒரு தாய்த்தை கொடுத்தாரா, அவன் சக்தியின் மகிமையினால தன் தைரியத்தை உணர்ந்து அவர் பெரிய ஆளாகிட்டாரு. என்ன பாட்டி, இத்தனை நாளா நீ அதை பத்தி என்னண்ட சொல்லவே இல்லையா? இப்ப அது உங்ககிட்ட இருக்குதா பாட்டி? இருக்கு சந்திரா. ஆனா அத பார்த்து நீ என்ன செய்ய போற? அது மேல உன் தாத்தாவுக்கு இருந்த நம்பிக்கை உனக்கையாது. நம்பிக்கை இல்லாம என்ன பாட்டி? அதன் உதவியால் நானும் தாத்தாவை போல ஆக முடியும் பாட்டி. கொண்டு வா பார்க்கலாம். உனக்கு இல்லாம வேற யாருக்கிடா இருக்க போற? உனக்காகத்தான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். இது இந்த
இது தொட்டாலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கு. இன்னும் ஒரு புது மனுஷனா மாறிடுது. உண்மைதான் பாட்டி, இத கையில வாங்கின உடனே எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கு. பொறப்பண்ணு, உன்னை நம்பின பொண்ணு. போறேன் பாட்டி, இப்போதே போறேன். சந்திரா, ஏன் பாட்டி? ஒரு விஷயம். என்ன பாட்டி? உன்னை ஒரு விதவை கிழவை வளர்த்தா அவ உயிரோட இருக்கிறான்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் பாட்டி? காரணம் கேட்காத, நான் சொல்றபடி செய். அண்ணியப்ப ரொம்ப கெட்டவேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. சரி பாட்டி. நீ செய்யும் நேர்மையான காரியத்தில் முருகன் உனக்கு வெற்றி அளிக்கட்டும். வர்றேன் பாட்டி. அடிக்கடி கடல கொடுத்துற. தலைநி மென்று நில்லடா சஞ்சலத்தை வெல்லடா, தலைநி மென்று நில்லடா சஞ்சலத்தை வெல்லடா. ஏது ஆளு பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. நீங்க சொன்ன தர்மராஜா வந்துட்டாரு. தர்மராஜா கும்பிடுறேன்னுங்க. யாரா நீ? உங்க அருணை யஜமா. யஜமா, நீங்க மனசு வச்சா போதும். இந்த நாய்க்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரே பொண்டாட்டி உங்களோடு போயிருந்தீங்க. எல்லாரையும் நான் தாங்க யஜமா காப்பாத்தணும். ஏப்பா, எஞ்சலான குடும்பத்தம் போல இருக்கு. நீ கிழவனா இருக்கிறிய, உன்னால என்ன வேலை செய்யும்? அப்படி சொல்லாதீங்க யஜமா. நான் கிழவனா இருந்தாலும் என் உடம்புல ஓடுறது எழுவட்ட ரத்தம். உங்க ஐயோ முகத்துல கருண வழியுது. ஐயோ கட்டாயம் வேலை கொடுப்பாரு, கட்டாயம் வேலை கொடுப்பாரு. யஜமா
தோட்டக்காரனை நிறுத்தி அந்த வேலையை நீ ஏத்தி உலகத்துல மழை பெய்யுதுன்னா பெய்யாது தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா யசமா நாயும் கண்ணால பார்த்துட்டேன் யசமா நீங்க நாயும் செய்யணும் அந்த குடிச்சே காலி பண்ணி அவனுக்கு கொடு அவன் அங்கே இருந்தது நல்லதுங்க யசமா போகலாம் இதான் குடிச்ச அங்க போய் இருந்துக்க விளையாடு அத்தான் இந்த கரெக்ட் பாய் தர்மலிங்கம் எவ்வளவு நாளா பாச்சா பண்ணி சொல்ல பாச்சா இப்ப பாரு அதே கும்மா டேய் நாளைக்கு மைனர் தலபால் தலைமையில இந்த நிச்சயார்த்தத்தை நடத்த போறேன் நாலு பெரிய மனுஷாட்களை சாட்சி வச்சு இந்த காரியத்தை நம்ம நடத்திட்டோம் உன் கல்யாணத்தை எந்த பயனும் அட்ட முடியாது போட்டு சவால் அடி கிரிகிரி சொல்லாமலே கும்னா அதான் ஒரு ஐடியா நாளைக்கு நிச்சயதார்த்தத்திலேயே மாலதி கரகரன் எடுத்துட்டு வந்து அவ கடத்துல தாலியை கடிச்சா ஆத்திரி சக்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா எதையாவது நீ அந்த இடத்துல செஞ்ச உன் தலைய திருவிடுவன் தெரியும் பாத்துக்கோ கதை முடியற நேரத்துல இந்த மாலதி கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நீ என்ன செய்ய என்னடா பயலை அதுக்கு தானடா இந்த ஏற்பு நாளைக்கு நான் சொன்னபடி இந்த காரியத்தை சர்வ ஜாக்கிரதையா முடிச்சு வைக்கணும் தெரியுமா என்ன காலை பாருங்க என்ன சும்மா அப்படியே பூந்து விளையாடுறேன் கொன்னுடுவேன் கிளியர் ஆஹா பாரு நீ நாளைக்கு தர்மலிங்கம் எங்க மாலதியை காணும் போய் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுங்க பாத்துக்கணும் இருந்தவர்கள் தெய்வமாக இருந்து நல்லது செய்வார்கள் என்று சொல்வார்களே நீ என்னை மறந்து விட்டாயே அம்மா நீ உயிரோடு இருந்தா உன் செல்வ மகளின் ஆசைக்கு விரோதமாக எதையும் செய்திருக்க மாட்டாயே என் பொக்கிஷமாக இருந்த அவர் என்னை செஞ்சலத்தில் ஆழ்த்திவிட்டு எங்கேயோ சென்று விட்டார் இந்த ஆபத்தில் இருந்த தப்பு எனக்கு வழியே கிடையாது அம்மா மாலதி என்ன இது அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பாக்குறவங்க ஏதாவது வித்தியாசம் நினைச்சுட்டு போறாங்க சீக்கிரம் ஆமா ஏன்னா இந்த போட்டு சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வாங்க இத போட்டுமா உங்க கழுத்துல இருந்தா மகாலட்சுமி போல இருக்கும் நல்ல வைரம்மா ஆமா நல்ல வைரம் யான் நீ கீழே போ நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரிம்மா நல்ல என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டு மாலதி மாலதி அண்ணாதே மாலதி நான் தான் வந்துட்டேன் மாலதி மாலதி இதற்கு உடையவரை கைவிட்ட பிறகு எனக்கு எதற்கு இந்த உயிர் இந்த சமயம் நான் இங்கு வந்துடாவிட்டால் என் வண்ண மலர் வாடி வதங்கி போயிருக்கேன் என் எண்ணம் எல்லாம் சின்ன பின்னமாயிருக்கும் உன்னை நான் எப்படி மாலத்தி கைவிட முடியும் Thank you.
சிட்டுக்குருவியை போல ஓடியாடி தெரியும் நீ ஏன் இப்படி சிலையாக மாறிவிட்டாய்? உங்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். எண்ண முடியாத கஷ்டங்களில் நாம் ஏற்றுக்கொண்டேன். உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க எனக்கு சக்தி இல்லை. என்ன செய்தி? எனக்கு மாலை சூட்டி என் மனவேதனையை போக்குங்கள். என்னுடையவள், எனக்காக பிறந்தவள், அதை ஊரறிய உறுதியாக்குகிறேன். அதற்காகவே பறந்தோடி வந்தேன் மாலை. எவ்வளவு துன்பப்பட்டேன். உங்களை கண்டது எல்லா துன்பங்கள் எங்கேயோ பறந்து விட்டது. உங்களுக்கு இந்த துணிவு எப்படி வந்தது? நீங்கள் சந்திரன் தானா? நான் அதேவன் சந்திரன் தான். ஆனால் உள்ளத்திலே புத்துணர்ச்சி பெற்ற சந்திரன். மறுபடியும் என்னை தவிக்கி விட்டு போக மாட்டீர்களே? எனக்கு என்ன வயசு வந்திருக்காரு? பருத்தி குட்டையும் புண்ணாக்கும் பயமுறை. அந்த செய்து தவறுக்கு தண்டனை தரப்போகிறாய? ஆனால் இப்போதல்ல. பிறகு எப்போது? உங்கள் இதே சாம்ராஜ்யத்திற்கு ராணியாக பட்டம் சுட்டிக் கொள்ள போகிறேன். மாலதி, 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 இன்னும் என்னம்மா பண்ற? சீக்கிரம் ஆமா, மைனர் வந்துட்டார். நீங்க போங்கப்பா, நான் இதை வந்துட்டேன். சீக்கிரம் வாம்மா. நான் எப்படி கீழே போவேன்? எனக்கு என்ன தெரியும்? என் மேல உண்மையான அன்பு இருந்தா நீ கீழே போ. ஆமா, நீ போய் தான் ஆகும். என் மேல நம்பிக்கை இல்லையா? இன்னும் போ, சீக்கிரம் போ. வாங்க வாங்க, எல்லாரும் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய சப்ளையர், மைனர் சாருக்கு ஐஸ்கிரீம் உண்டாட சீக்கிரம். வாங்க சார். வாங்க, அவர் வந்துட்டார். நாளே வாங்க சீக்கிரம். யார் இந்த கிடிய? நான் தான் வாஜறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. அடடே, என்ன தாண்டி சார்? என்ன அவமானப்படுத்தி போட்டீங்க? இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் தலைமை வைக்கவே மாட்டேன். மாமா கனியப்பா, என் நிச்சயதார்த்தம் வேண்டாமா? மைனர் சார், இந்த கோச்சுக்கு பிராந்த நான் சொல்றத கேளுங்க சார். இந்த கோச்சுக்கு கேளுங்க. அப்பா, இவர் எப்பப்பா வந்தாரு? இவர் எதுக்கு வந்தாருன்னு கேளுங்கப்பா. சொல்லாம போனவருக்கு எதுக்கு அழைப்பு அனுப்புனீங்க? ஓ சந்திரனா, வாங்க வாங்க. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கிறேன். அதை பற்றி என்ன பரவாயில்ல. மன்னிக்காதீங்கப்பா, செய்யறத செஞ்சுட்டு. ஆஹா, என்ன சாகசம்! அடே வணக்கம் சார். நீங்களே என்ன மன்னிக்கணும், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அப்பா, அவருக்கு இனிமே நம்ம வீட்டுல உத்தியோகம் கிடையாதுன்னு சொல்லிடுங்கப்பா. பின்ன இனிமே நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு யோகியதை ஏதும் இல்லை.
பரவாயில்ல, எனக்கு வேற உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா, பிறகு அவகாசமா சந்திக்கலாம். வணக்கம். தர்மலிங்கம், மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியம். மேற்கொண்டு என்ன? இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. என்னங்க இப்படி ஆகும்னு நான் சொப்பனத்துல நினைக்கலீங்களே? எது எப்படி ஆனாலும் சரி கண்ணியப்பா, நம்ம கடமையை செய்து முடிச்சிருங்க. இப்ப குறிச்ச முகூர்த்தத்திலேயே தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். வா. உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சு வைக்க இஷ்டப்படலப்பா. அவரை மதிப்பிற்குரிய தாய் மாமா ஏத்துக்க எனக்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனா என் வாழ்க்கையை துணைவரா வரைக்க எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏம்மா, உன் அத்தா எனக்கு என்ன அறிவு இல்லையா, அழகு இல்லையா? அவருடைய அழகையும் அறிவையும் பத்தி நான் குறை சொல்லல. என்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு வேணும்னு சொல்றேன்ப்பா. என்ன விதண்டாவாதம்? விதண்டாவாதம் இல்லப்பா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. மகா பிரச்சனையை கண்டுட்டேன். அம்மா சாகர சமயத்துல உன்னை உன் அத்தானுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காளே. எனக்கு விவரம் தெரியாத வயசுல அம்மா உங்ககிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கலாம், உயிரையும் எழுதி வச்சிருக்கலாம். இதை ரெண்டையும் மஸ்தி வாரமா வச்சு என் இன்ப வாழ்க்கைக்கு சமாதி கட்டாதீங்கப்பா. நீ எதிர்த்து பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை மாலதி. உங்ககிட்ட என் எண்ணத்தை எடுத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லையாப்பா. எதிர்காலத்திலே வாழ போறவன் நான், அந்த வாழ்வை பாழ்படுத்த வேண்டாம்னு உங்களை கேட்கிற தவறா சொல்லுங்கப்பா. உன்னை ஆசையோடு சீராட்டி வளர்த்த அப்பா, நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? நான் சந்தோஷமா வாழணும்னா என்னை மாமாவை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. மாலதி, முட்டாள்தனமா பேசி என் மனசு புண்படுத்தாது. நான் செய்த முடிவை மாத்த கண்டிப்பா என்னால முடியாது. என்னப்பா சொல்றீங்க? செஞ்சலத்தினால நான் அணு அணுவா செத்துக்கிட்டு இருந்தோம், அதை பார்த்து நீங்க ஆனந்தப்படுவீங்களா? ஏக்கத்தினால் உருகி நான் நடப்பினமா அலைஞ்ச நம் குழந்தையின் வாழ்வை நாமே நாசமாக்கி விட்டோம் என்று உங்கள் நெஞ்சம் துடிக்காத அப்பா. நீங்கள் எனக்கு பட்டாடை உடுத்தி பாலும் பழமும் ஊட்டி தீரும் திருப்புமா வளர்த்தீங்களே. இப்படி என் எதிர்கால இன்பத்தை திணைப்பதற்காக அப்பா. மாலதி, மாலதி. தவழ்ந்து வரும்போது தடுக்கு விழுந்தா தாவி எடுத்து அணைத்து ஆறுதல் அளிப்பீர்களே. என் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தால் காண தயக்க மாட்டீர்களேப்பா. அவ்வளவு மெதுவான இதயம் எப்படியப்பா இவ்வளவு பாறையாகிவிட்டது சொல்லுங்கப்பா. அம்மா இருந்த என் சந்தோஷத்தை தான் விரும்புவாளே தவிர இப்படி என்னை சங்கடப்பட விடுவாளா? மாலதி, என்னுடைய உயிர் நம்ம கௌரவத்துலதாம்மா இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்கம்மா. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னு அப்புறம் ஆண்டிக்கு கல்யாணம் சிறப்பா தான் நடக்கும். எப்படியாவது உன் தந்தையின் மனதை நான் மாற்ற முயற்சிக்கிறேன். உன் சிரிப்புக்கு இந்த உலகத்தையே உன் காலடியில் சமர்ப்பிக்கலாம். எனக்கு எந்த உலகமும் வேண்டாம். நீங்கள் தான். அப்படி என்றால் ஒரு நிபந்தனை. என்ன? நீ மறுபடியும் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் கண்ணு. நான் வருகிறேன். ஆனா ஒண்ணுதான் புதுசா பார்க்கணும். அப்புறம் மாலதி மச்சனரை கல்யாணம் பண்ணிக்க மாலதி விரும்பது. இத்தனை நாளும் பேண்டிக்குத்தான் மாலதின்னு நானும் முடிவு பண்ணிருக்கேன். நல்லது கெட்டது தெரியாத ஒரு சின்ன பொண்ணு காரணம் இல்லாமல் கதறி அழுதா நீங்க எப்படி கலங்கி போறீங்களே? பொண்ணு நல்ல விதமா வாழணும்னு தானே பொறுப்போட நம்ம இதெல்லாம் செய்யறோம். வணக்கம் சார். வாங்க சந்திரன். நீங்க இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வர்றீங்களா? நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டோம். இருக்கட்டும் கண்ணிப்பா, விஷயத்தை அவருக்கும் சொல்லலாம். படித்தவர் என்ன சொல்றாரோ பார்ப்போம். இது நம்ம குடும்ப விஷயம் சார். அவர் நம்ம குடும்பத்துக்கு கண்ணீர் இல்லையே. இருக்கிறது மிஸ்டர் கண்ணியப்பருக்கு இடைஞ்சலா இருந்தா? இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை.
உட்கார் கேளுங்க சார். 15 வருஷத்துக்கு முன்னாலே என் சம்சாரம் இறந்து போற போது தன் தம்பிக்கு தான் மாலதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு சார், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. வாஸ்தவம் தான். ஆனா இப்போ மச்சினரை கல்யாணம் பண்ணிக்க மாலதி இஷ்டப்படும், என்ன செய்யறது? ஒன்னும் இஷ்டப்படலைன்னா வற்புறுத்த கூடாது சார். அவர் அனுபவிக்கிறார சொத்து, அது யார சேர்ந்தது அவ்வளவும் மச்சினம் சொத்து. அவரை கட்டிக்கிட்டா தான் அந்த பொண்ணுக்கு அந்த சொத்து சேரும் அப்படின்னுதான் உயிரிலையும் எழுதி வச்சிருக்காங்க அந்த அம்மா. சொத்து வேணும்னா உயிரில் இருக்கிற கல்யாண பிரச்சனையை மாத்தி நியாயத்துக்கு விரோதம் இல்லாம ஏதாவது செய்திட முடியுமா வக்கீல கேட்டு பார்க்கலாமே. இதுல உங்களுக்கு என்ன சார் ஆச்சரியம்? கல்யாண பிரச்சனையை ஏமாற்றணும். பொண்ணுடைய இஷ்டம், பொண்ணு பெற்றவருடைய இஷ்டம், இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு உயிர்ல ஒண்ணு எழுதி வைக்கலப்பா. நல்ல விதமா உயிர்ல மாத்துறதுல உனக்கு என்ன ஆட்சேபனை? இந்த மோசடிக்கு என்னால உடம்பா இருக்க முடியாது சார். மோசடி எதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சார்? சந்திரன், இந்த விஷயத்தில் நீ அளவுக்கு மீறி தலையிடுற. நியாயத்தை காப்பாத்த இதுல இவ்வளவு தூரம் நான் சம்பந்தப்பட வேண்டியிருக்கு சார். எது நியாயம் எனக்கு தெரியும். இந்த அகராதியில இருக்க அர்த்தம் வேறையோ. சந்திரன், அத்தப்படாத கண்ணியப்பா. நீங்க சும்மா இருங்க சார், உயிரை மாத்த வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் நான் செய்யறேன். உன் இஷ்டப்படி எல்லாம் மாற்றி எழுத முடியாது தெரியுமா? ரொம்ப சரி, உயிரை கிழிச்சு போட்டுட்டு போறோம், அப்ப என்ன செய்யறது? என்னது உயில கிழிச்சு போடுறோம்? தர்மதிகம் சங்கடமான நிலையில சரியான பரிகாரம் கிடைக்கலன்னா முடிவு அதுதானே கண்டிப்பா? நீங்க மனசாட்சிக்கு விரோதமா போயிட்டீங்க. இனிமே உங்க இஷ்ட பிரகாரம் எது வேணுமோ நானும் செய்யலாம். நான் உங்களுக்கு வேண்டாதவ நான் போயிட்டேன்ல. சரிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்காக கவலைப்படாதீங்க சார். இப்ப என்னமோ கோபத்துல போறாரு, கோபம் தணிஞ்சிட்டா தானே திரும்பி வந்துருவாரு. அப்போ இந்த உயிரை மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் காலையில பாத்துக்கலாமா? ஆமா, நாளை காலையில வந்துருங்க. அப்போ நானும் போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சாதாரண உயிர காணும்? என்ன உயிர காணுமா? ஏதாவது திருடம் திருடன் பணத்தை விட்டுட்டு போவாங்க. அப்ப ஏதோ காடுதான் சார் நடந்திருக்கு. தாண்டி தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. மூச்சுல வருது கஷகாலம். தம்பி தாண்டி பாப்பிடமா இடமா எழுந்துருக்கியாட்டமா இடமா யாருமே அடரே கண்ண கதைக்கிட்டு பாருங்க எழுந்துருக்கியாட்டமா. என்ன எப்படி எனக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தம்பி, வெட்டில வச்சிருந்த உயில காணா. உயில காணமா? ரொம்ப சந்தோஷம். அட என்ன சார் நீங்க, அவரு வேதனைப்பட்டுகிட்டு இருக்காரு இப்படி பேசுறீங்களே. வேதனைப்படுறாரா? படத்து படம் நல்லா படம் மாமா. உயில மாத்தேன்னு சொன்னீங்க அதனாலதான் இங்கிலீஷ் அப்புறம் பேசலாம். உயில எடுத்துருந்தா கொடுத்துருங்க ஏட்டமா. முடியாது. ஏன் யானை என்கிட்ட இருந்தா தானே? மாமா எனக்கு ஒரு டவுட். நான் வீட்டுல இருக்கா கோர்ட்ல இருக்கா? விளையாடாதீங்க மாப்பிள்ள, எனக்கு கோபம் வரப்போம். என்ன மேத்தர் உணர்றீங்க? ஜோ காரிய உணர்ற வாய் முடி சும்மா இல்ல. ஏமா அவருக்கு எரி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இங்கே தேடி பார்த்துட்டா நல்லா தேடி வாங்க. இங்க இருந்தா தானே? ஏமா நான் கண்டுபிடிச்சு தர்றேன். இந்த கோழி முட்டை மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது செய்தாச்சுன்னா எடுத்தவனுக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கி தாயாளி நூக்காளி ரத்தம் பட்டாளி முக்காளி ரத்தம் வருமா? பைத்தியம் பிடிக்குமா? பட்டு எடுத்தவங்க தானே பிடிக்கும். எனக்கு பிடிச்சாதே அதான் மாயமா மறைஞ்சு போச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க பாப்ப? என்ன மாயமா மறைஞ்சு போச்சா? அப்ப இந்த பிசாசாவது
காந்தி காந்தி சாரதி சாரதி கொட்டுங்க சத்தியமா சொல்றேன், ஏதோ சம்திங் இருக்கீங்க. ஆப்பிள் எங்க இருக்கு? சுத்தி ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். டைட் அணைக்கூடாது, டைட் இருக்கட்டும். என்ன திறந்து ஆபத்து? சரி ஆஹா சார், உள்ள நுழைய முடியுமா? பார்க்கலாம் சார். அந்த டேஞ்சர் எங்க நிறுத்தி வச்சு காணமே, பெருப்பட்டி காணமே. ஐயோ, ஒரு அங்க வச்சு போனோம். மனமே பயப்படாங்க, என்னாவது பிசாசாங்க. நீங்க பார்க்கலாடா. அவ்வளவுதான்.
என்ன தர்மலிங்கம், ஏதோ பறி கொடுத்தவங்க மாதிரி இருக்கிறீங்களா? சொன்னாங்க கண்ணியப்பா, உள்ளபடியே என் வாழ்வை பறி கொடுத்துட்டு தான் இருக்கேன். கோபமெல்லாம் தனிஞ்சுதா? என்னமோ மனசு கேட்காம மறுபடியும் உங்களை பார்க்கலாம்னு வந்திருக்கேன். உன்னை போல ஒரு நண்பன் ஏழு ஏழு ஜென்மத்திலையும் காண முடியாது. கண்ணியப்பா, கர்மலிங்கம், இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க, நான் செய்யும். இரும்பு பெட்டியில வச்சிருந்த உயில காணும் கண்ணியப்பா. பலே தர்மலிங்கம், பலே நடிப்புல கை தருந்துட்டீங்களே, அப்பாவி மாதிரி நடிக்கிற இந்த நடிப்புக்கு அப்பளாசம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே. கண்ணியப்பா, உயில காணமா? இரும்பு பெட்டியில் வச்சிருக்கிற உயில் காணாம போறதுன்னா கண்கிட்டு வித்தியா எல்லாம் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன் கண்ணியப்பா, நிஜம் போல சொல்றேன். தர்மலிங்கம், நாணயத்தோடு இருந்த நீயா இப்படி நயவஞ்சக நான் மாறுறேன் கண்ணியப்பா? அன்னைக்கு உயிலே மாத்த போறேன்னு இன்னைக்கு விடனா உயில் மறைஞ்சு போச்சுங்கிறேன். வஞ்சகம் பண்ணி வாட நினைக்கிற உன்னை போல அக்கிரமக்காரனுக்கு அனுதாபம் காட்டுறது மகா தப்பு. வஞ்சகம் பண்ணி வாட நினைக்கிற உன்னை போல அக்கிரமக்காரனுக்கு அனுதாபம் காட்டுறதே தப்பு. என்னது? அறிவாளிங்க வாயிலிருந்து தான் இந்த அற்புதமான பொன்மொழிகள் வரும் பாண்டு. அதை நீங்க சொல்றதுன்னா எவ்வளவு அனுபவம் வேணும்? என்ன சொல்ற கேட்ட? நான் ஒன்னும் தப்பா சொல்லலீங்களே, உங்களுக்கு புகழ் மாலை சொல்றேன் சார். உயிலும் நாம் மறைச்சிட்டதாக கண்ணியப்பா சந்தேகப்படுறாரு. என்னது? ஏன் சார் அப்படிங்களா? தர்மலிங்கம், எனக்கு தெரியும் இங்க ஏதோ சதி நடக்கு. உங்களுக்கு எதுதான் சார் தெரியாது? சதி நடக்கிறதும் தெரியும், சதிகாரன் யாருங்கிறியும் இல்லீங்களா? சந்திரன், நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அதனால வந்த வேலை தானே சார் இவ்வளவும்? புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதே. சந்திரன், கத்தி பேசினா உடகா சார், சாந்தமாவே சொல்லுங்க. தெய்வத்தின் மேல ஆணையா சொல்றேன், உயிர் காணாம போயிட்டது உண்மைதான் கண்ணியப்பா. நீங்க சொல்ற உண்மையா இருந்தா யாரோ உளவு தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை செய்திருக்கும். அதோட அவன் உறவாடி கெடுக்கிறவனாகவும் இருக்கணும். அதுதான் சார் நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கல. என் பேச்ச கண்டு நீங்க ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க? தர்மலிங்கம், நீங்க அயோக்கிய பயல வீட்டில் சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த உயில் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க குடும்ப சாந்தி இல்லைக்கும். அது மட்டுமா, உங்க மானம் மரியாதை எல்லாம் போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கைதட்டி சிரிச்சு கடைசியில் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வருவீங்க. கண்ணிப்பா, நீதான் என்னை காப்பாத்தணும். தர்மலிங்கம், அதுக்கு ஒரே ஒரு வழிதான், தாண்டியை ஏமாத்தாம மாலதியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க மனைவிக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்று. நானும் மூணாவது மனுஷன், நீங்களும் மூணாவது மனுஷன். சந்திரன், மரியாதையா சொல்றேன், வீணா என்னுடைய ஆத்திரத்தை கலப்பாதே. ஒரு பழமொழி உண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். யூ ஸ்டூபிட், உறவை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி சொன்னா கரெக்டா கண்ணியப்பா? என்ன இது மிஸ்டர் தர்மலிங்கம், என் முட்டாள்தனத்தை நான் உணர்ந்துகிட்டேன், என்ன மன்னிங்க. மிஸ்டர் சந்திரன், நீங்க என்ன மன்னிங்க. கண்ணியப்பன், ஒரு பெரிய அவமானத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. என்னமோ உங்க குடும்பத்துக்கு நல்லதை செய்ய போய் நான் கெட்டவனா மாறிட்டேன். நான் பரணுங்க, என்னை இந்த இக்கட்டான நிலையில விட்டுட்டு போறிய கண்ணியப்பா. மிஸ்டர் தர்மலிங்கம், உயிர் பிரகாரம் நீங்க நடந்துகிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல, எல்லாருக்கும் நல்ல. நல்ல குணம் உள்ள செய்த தவிர உணர்ந்துட்டான் பத்தியா? நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத சார். அவர் பேசிக்கிட்டதையும் நடந்துகிட்டதையும் பார்த்தா எனக்கு மாமா மேலதான் சந்தேகமா இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு காலம் அவன் துரோகம் நினைக்க மாட்டான். எதை சொன்னாலும் பொறுத்துக்குவேன், தன்னைப்புறம் பத்தி தவறா சொன்னா மட்டும் என்னால கொடுக்க முடியாது. இப்ப என்னப்பா செய்யறது? என்ன செய்யறது? அந்த உயிர் கிடைக்கலன்னா நம்ம குடும்ப கௌரவமே போயிடும் போல. பேசாமே காந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொந்தரவு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேம்மா. அப்பா சார், நான் எப்படியாவது அந்த உயிரை கொண்டு வர முயற்சி செய்யறேன், இல்லைன்னா என் வாழ்வே பாழாகிவிடும். கவலைப்படாதீங்க, நான் வர்றேன் சார். யோ, இங்க வாயா. அம்மா,
என்ன தாத்தா, என்ன சமாச்சாரம்? நம்ம கண்ணியப்பையா இருக்காரு, அவர் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும், ஒரு பாலடைஞ்ச இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. என்ன சமாச்சாரம்? வந்து இந்த புயல் இருக்குதே, புயல் அது அவர் கையில தான் இருக்குதான். அடா பாவி. ஆமா, அதை எப்படியாவது கிளப்பி கொண்டாந்துடணுமா? அதே மாதிரி நம்ம சந்திரையா கூட வர்றேன்னு சொல்லிட்டாரு. நீ அந்த கண்ணியப்ப இருக்கிற இடத்த மட்டும் காட்டினா போதும், மத்ததெல்லாம் தானே கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? நீ கட்டாய டயத்துக்கு வந்துரு. ஆமா, மலையாண்டி மூணு நாளா அவனை ஆளே காணவீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் விட்டு ஓடிட்டான் எஜமா. மலையாண்டி செய்த வேலை உனக்கு தெரியுமா? குழந்தை குண்டு விட்டதாக சொல்லி நம்ம வஞ்சித்து விட்டான். தர்மலிங்கத்தோட வாரிசு வளர்ந்து வாலிபனா இருக்கிறான்டா, வாலிபனா இருக்கிறான். ஐயோ, அந்த வாரிசு யாரு எஜமா? யாரா? சந்திரன்டா சந்திரன், மாணவிக்கு மாமன். அவன் தான்டா அத்தனை சொத்துக்கும் அதிகாரி. என்ன பண்றது? எல்லாரும் தெரிஞ்சு பாத்தீங்களா? என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, அவனுக்கு கூட தெரியாது தன்னை யாருன்னு. மாற்றப் போகிறானா? ஒரே பானத்தில் இரண்டு பறவை, காளி கருப்பண்ணா கரடி. இப்படி வாங்க, உடனடியாக நம்முடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த பய தன்னை இன்னாரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டிடும். இந்த 15 வருஷ காலமாக நான் எந்த சொத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அதனுடைய அத்திவாரம் நீங்கிட்டேன். அவனை நான் சும்மா விட போறதில்லை. சந்திரன் ஒரு பையன், அவனை கூட்டிட்டு வந்தேன். அதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆட்களை கூட்டிட்டு போய் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சு மாட்டோம். போகும். இந்த உயிரை வைத்துக் கொண்டு என்னோட திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். என்னோட குறிப்பை பார். அந்த மானுடைய வலது புருவம் எஜமா. உயில் இருக்கிற இடம் எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அதை நான் எடுத்து வந்துடுறேன், நீ ஜாக்கிரதையா போயிடு. முதல்ல உங்க உசுர பாத்தீங்க. நீங்க இதுக்குள்ள அவ்வளவு தைரியம் எவன் எஜமான் நுழைய முடியும்? தோட்டா எல்லாம் போட்டிருக்கா? தோட்டா தான் சரியா போட்டு. நீ போய் டிஃபன் பண்ண. கேட்க.
சரி சீக்கிரம் கொடுத்து நான் சொன்னபடி இந்த ஏழை குடிசைக்கு வருவீங்கன்னு நான் கனவுல நினைக்கிறேன். கேலி செய்யாதே கண்ணியப்பா, பொறியில் அகப்பட்ட எலிய போல துடிக்கிறேன். இந்த சமயத்துல நீ எனக்கு உதவி செய்யக்கூடாத, கைவிட்டுடாது. நான் என்ன அவ்வளவு கல்லஞ்சப்படுத்துவனா? நான் சொன்னபடி நீங்க நடக்கிறதா இருந்தா கட்டாயம் உங்களை நான் காப்பாற்றுவேன். மன நிம்மதியே இல்லாம அப்பா துடியா துடிக்கிறார். பாசி பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா மாமா? எப்படியாவது உயிரை கொண்டு வர்றேன்னு சந்திரன் போயிருக்கார். அவனா? அவன் ஒரு சின்ன பையன், அவனால என்ன முடியும்? ஏ, அவர் உதவி செய்யறது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல இருக்குதா? எனக்கு இடைஞ்சல உண்டு பண்ண இனிமேல எவனாவது புறக்கணும் மாடதி. நல்ல வேலை அந்த உயிர் வேற எவங்கிட்ட சிக்கியிருந்தா அப்ப அது உங்கையில தான் கிடைச்சிருக்கா? ஆமா, முல்லை முள்ளால தானே எடுக்கணும். இப்ப அவரு கேக்குறேன், தாண்டி மாறது கல்யாணம் உண்டா இல்லையா? அது ஒரு கால் நடக்காது. நீ சொல்றது போய், உயிர் ஒரு கால் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற? உனக்கு எதுக்கிறது? நானே நேரம் காட்டு. உயில் எங்க? எங்க உயில்? உயிலா? உங்கிட்ட காட்ட வேண்டியதான் ஆபத்து. நீ எப்படிப்பட்ட வேண்டியது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், கண்ணியமா தாண்டி மாறதி கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியா இல்லையா? என் மாமாவை பத்தி எங்களுக்கு இல்லாத கரை, உனக்கு எதுக்கு? என்னுடைய உயிருக்குயிரான சிநேகிதன் தவறு செய்யறத நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எங்கள் தவறை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. திமிர் பிடிச்ச உடைய, உன் தந்தையின் மரண ஊர்வலத்தை பார்க்க உனக்கு மகிழ்ச்சி தானே? நீ ஒரு துரோகி, வஞ்சகன், சதிகாரன். உன்னோட பேச நாங்க தயாராக இல்ல. வாங்க பாப்போலாம். ஆஹா, சந்தோஷமா போயிட்டு வா. உன்னால என்ன செய்ய முடியும்? எங்கள் உயிரை தானே பறிக்க முடியும். நாங்கள் அதுக்கு துணிந்து விட்டோம். உன்னோட உயிர் எனக்கு வேண்டி தேவையில்லை. ஏய், நீ என்ன சொல்ற? என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் உங்க என்ன நடக்காது. என் தந்தையை ஏன் சித்தவதை செய்கிறீர்கள்? இதோ நான் இருக்கிறேன், என்னை எடு. நெஞ்சிலே இவை இருக்க மற்றவனை என்னை கொண்டுவிடு. உன் மீது அன்பை அள்ளி அள்ளி துரித்து என் தந்தையை ஒன்றும் செய்யாது. நீ அழுந்து போவாய். எனக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள். என் உடம்புல ஒரு சொத்து ரத்தம் இருக்கிற வரையிலும் உன் எண்ணெய் ஈடேறும். என் செல்லத்தை ஒரு காலம் பலி கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு காலம் முடியாது. நீ சொல்றபடி நான் கேட்கிறேன்.
என்ன கடவா, நீயும் காசி யாத்திரை புறப்பட்டியா? உலகமே வெறுத்து போச்சு தம்பி. தாண்டிய கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாலதியே சொல்லிடுச்சு. இனிமே என்ன இருக்குது? அட போ கடவா, தர்மலிங்க ஐயாவும்
மாலதி அம்மாவும் எங்கேயோ போனாங்க, எஜமா மாத்திரம் வரல. அப்போ எஜமா வீட்டுல இல்லையா? நேத்தையில இருந்து எஜமான காணும். மாலதி அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போலீஸ்ல சொல்லி ஏதாவது செய்யலாம்னா வேணாங்கிறாங்க. கண்ணியப்ப எஜமானுக்கு ஏதாவது ஆபத்து செய்துடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. அதுதான் இப்பவே போய் சந்திரன் சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். நீ மாலதி அம்மாக்கு ஒரு ஆபத்து வராம ஜாகிரதையா பாத்துக்க. நான் வர்றேன். போன காரியம் என்னாச்சு? சந்திரனை அபேஸ் பண்ணி கொண்டாந்துட்டே யஜமா. அவன் கை கால கட்டி கொண்டாங்க. அவனை துண்டு துண்டா கவனிக்கிறேன். கண்ண குத்திட்டா கைய விட்டுட்டா கால. என்ன பண்ற பாரு, இவன் மச்சவனா? நீ தானே தர்மலிங்க மச்சனை மாதிரி நடுறா? உனக்கு மாலவிய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன், இப்ப நீயே போட்டு அடிக்கிறீ. எனக்கு தெரியாதா? அட துரோகி, இந்த ஆட்டு மூளையை மச்சனன்னு சொல்லி அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கவா பார்த்தேன். மாலதி, இந்த படுபாவி கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டு நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ? இந்த 15 வருஷமா உன்னை சொந்த சகோதரம் போல எண்ணி எல்லா சுதந்திரமும் கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்டா, வேணும். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. ஏய், இந்த கடவுளுக்கு சமாதிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். எல்லாம் இப்படி வாங்க சீக்கிரம். தர்மலிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சந்திரன் இங்க வருவான், அவனை அப்படி அமைக்கிறணும். பத்ரம், அங்க தாலி கட்டுற அதே சமயத்துல இங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிடும். சந்திரன் குரு. ஆமாண்டா, கரெக்டா 10 மணிக்கு. கருவ ஜாக்கிரதா இருக்கணும். தாண்டி, கல்யாண சமயமாச்சு, புறப்படும். தர்மலிங்க குடும்பத்தை காப்பாத்தி அவர் இஷ்டப்படியே அவரு மச்சினருக்கே அவரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையும் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பாத்துங்களே. Thank you.
சமாயோ ஒரு வெள்ளி ரூபாய் கட்டல வைங்க ஆகட்டும் ஐயா சீக்கிரம் நேரம் ஆகுது ரூபாய் வச்சுட்டு குழந்தை கொடுங்க இந்த ஆபத்தான சமயத்தை என்ன செய்யறது சந்திரையாவுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாது ஐயோ சாரி கட்ட போறாங்களே இப்ப என்ன செய்யறது நீ கவலைப்படாத நான் துணிஞ்சிட்டேன் இப்பவே போலீஸ்ல போய் சொல்லி பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு நீ மாத்திரம் மாலதி அம்மாவை கவனிச்சுக்க சரியா பத்து மணிக்கு ரெண்டு பேரையும் தீர்த்து போடுமா உத்தரவு நான் கிட்ட போறேன் அண்ணே இன்னலே அண்ணே கொஞ்சம் தண்ணி தண்ணி வரமா தண்ணி சாகு அண்ணே ஒரு பீடியாவது கூட பீடி வருவோம்ல பீடி எடுத்துடா அண்ணே நெருப்பு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குமே அழைப்பு எங்களுக்கு தேவையில்லை அவசியமான இடத்துக்கு நாங்களே வருவோம் இப்படி கொஞ்சம் வர்றீங்களா இந்த கல்யாணத்தை நீங்க செய்து வைக்க வேண்டிய காரணம் நானும் தர்மலிங்கம் ஆப்த நண்பருக்கு இந்த குழந்தைய கூட நான் தான் சூழ்ச்சி படுத்தேன் காணாம போன அவரோட மச்சினரையும் கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு அவரோட இஷ்டத்தை நிறைவேற்றுறேன் நான் ஆமா தர்மலிங்கம் எங்க அவர் மனசு வெறுத்து போய் எங்கேயோ கேத்திர யாத்திரைக்கு போயிருக்கிறார் தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டாதான் அவர் திரும்பி வருவார் தப்புங்க மாலதி அம்மாவுக்கு தாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாதுங்க அம்மா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே சொல்லம்மா யாருக்கும் பயப்படாத தைரியமா சொல்லு குழந்தை ஆமா மாலதி தைரியமா சொல்லு ஐயோ பாவம் இந்த சமயத்துல அப்பா இல்லையேன்னு அழுகுது மனப்பூர்வமான சம்மதம் சத்தியமா சொல்றேன் இது மனசை யாரோ கலைச்சிருக்காங்க நீங்க நம்பாதீங்க கலைச்சதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் நீங்க வேணும்னா அத்தனை பேருக்கிட்ட கேளுங்க கன்னியப்பனை போல ஒரு யோக்கியமான மனுஷனை பார்க்கணும்னா இந்த காலத்துல வேற ஒருத்தரும் இல்லைங்க ரொம்ப யோக்கியமானவருங்க பரோபகாரிங்க மன்னிக்கணும் மிஸ்டர் கன்னியப்பன் இந்தாப்பா இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துருவாங்க சார் சார் நீங்களும் இங்கே இருந்து இந்த முகூர்த்தத்தை நடத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஏழவாடியப்பா
நீதியின் நிலைக்களம் நீர் இப்படி நடுங்க வேண்டிய காரணம் என்ன மிஸ்டர் கன்னியப்பன்? தர்மலிங்கம் யாத்திரை போனதா சொன்னீரே? வாஸ்தவம் தான் சார், யாத்திரைக்கு போனது வாஸ்தவம் தான். ஆனா ஏன் திரும்பி வந்தாங்கிறது எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவன் செய்திருக்கிற அக்கிரமத்துக்கு எல்லையே கிடையாது. காணாமற் போன மச்சனை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்து என்னை ஏமாத்திட்டான் சார். இவனுக்கு மாலதியை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்தை எல்லாம் அபகரிக்க சூழ்ச்சி பண்ணான். அதுக்கு நான் சம்மதிக்கல. என்னவே என்னை கொண்டு போய் குலசிய துணிஞ்சிட்டான். சமயத்துல சந்திரன் வந்து காப்பாத்தலன்னு சொன்னான். என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு சார், என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. நீ யா வா இப்படி? என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். எனக்கு பொண்ணு வேணா சொத்து வேணாம், எனக்கு உயிரை கொடுத்தா போறோம். கும்பிடுறேன் வத்தேரே, நான் ஒண்ணுமே செய்யல. தெரியாம என்ன இது வந்து உட்காருங்க, தாலி கட்டுங்க. இரு இரு, உன்னை பாதுகிறேன்னா நான் கமலா பண்றேன். படா டேஞ்சர்ல மாட்டி விட்டேன் இல்லையா? சாரி, ஒன்னா சார், என் அத்தா எல்லாம் உண்மையை சொல்லிடுற மாதிரி. நீ கேளு, என்ன பண்ணா தெரியுமா? கூட்டுதாரு சொத்துதாரு சொல்லி எனக்கு பச்சை கொடுத்துடா வந்தேன். பச்சை இது கலர் வந்தாரு, கலர் இது இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருவில சொல்லி விட அதிக இவ்வளவு அதிக இவ்வளவு சொல்றேன். ஏமா இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம்னு சொன்ன? அப்பா, என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சார். அம்மா, நல்ல காலம், உன் வாழ்க்கையே பாழாக்கிட இருந்தேன். அப்போ உண்மையான மச்சின யாரு? நான் சொல்றேன். யார் அது? காமாட்சி அத்தியா? ஆமாண்டாப்பா. அடே, நம்ம பாட்டியா? நீங்க செத்து போயிட்டு கண்ணியப்ப, அது மட்டுமா சொல்லுவான்? இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாங்க திருவிழா பார்த்துட்டு வரும்போது என்னையும் குழந்தையும் கொலை செய்யறதுக்கு அவன் ஆட்களை ஏவி விட்டான். அந்த ஆபத்துல இருந்து தப்பி குழந்தையும் காப்பாத்தணும். குழந்தை உயிரோடு இருக்கிறது கண்ணியப்பனுக்கு தெரிஞ்சா எந்த நிமிஷத்திலும் கொலை செய்திருவானேன்னு பயந்து இதுவரைக்கும் யாருக்கும் தலத்தை காப்பாத்தணும். இப்ப அந்த பையன் எங்க இருக்க? உங்க வீட்டிலேயேதான் இருக்கிறான். நம்ம வீட்லயா? என்ன, நம்ம வீட்லயா? ஆமா. யார் பாட்டியவர்? வாத்தியார் சந்திரன் தான் அந்த மச்சனை. சந்திரா? சந்திரன் மச்சனை? எங்க அவரை காணுமே? தோட்டக்கார, அவர் எங்க இருக்காரு? நீ போய் பாரியா, அட போயா. எல்லாரையும் குழப்பிட்டேன், என்ன மன்னிக்கணும் சார். மிஸ்டர் சந்திரன், என்ன கூட தேக்கி வச்சிட்டீங்களே, பரவாயில்ல. நீ இவ்வளவு பெரிய திறமசாலியாகவும் வீரனாகவும் எப்படி மாறினேன்னு எனக்கே புரியல. கோழையா இருந்த என்ன தைரியசாலியா மாத்தினதே எங்க பாட்டி தான். பாட்டி கொடுத்த இந்த மந்திர கவசம் இல்லைன்னா என்னால ஒரு காரியத்தையும் எதிர்க்கவே முடியாது. மாய மந்திரத்தினால நீ ஒரு காரியம் செய்திடல. நான் உங்ககிட்ட கொடுத்தது மந்திர கவசம் இல்ல சந்திரா, உங்க தாத்தா வச்சிருந்த பொடி டப்பி. பொடி டப்பியா? ஆமா பாட்டி, அப்ப நீ தாத்தாவை பத்தி சொன்னதெல்லாம்? உங்க தாத்தாவை பத்தி சொன்னது அவ்வளவும் கட்டுக்கதை தான். உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படணும்னு தான் அப்படி சொன்னேன். தன்னம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீயே நிரூபிச்சிட்ட. பாத்தியா? பாத்தீங்களா,
எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோட செய்தா வெற்றி நிச்சயம். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? என்னங்க லெக்கம் தவறட போடுது, பொண்ணு அப்படியே சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சந்திரா போடாப்பா, மனையில உட்காரு. நாலது நீயும் போம்மா, போய் உட்காரு. என்னால நிச்சயம் முடியும், வாங்க போ.